வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, 10 எபிசோடு பார்த்துட்டோம், இது 11வது எபிசோட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடம்பாயிடும் பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். சார், அதே போல சேர சோழ பாண்டியர்கள் இப்படிதான் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் சொல்றோம். பாட புத்தகத்துல அப்படிதான் இருக்கும் பள்ளிகள்லயும். எதுக்கு நம்ம பாண்டிய சோழ சேரன் சொல்லாம சேர சோழ பாண்டியர்கள் சொல்றோம்? சேர சோழ பாண்டியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு, யார் கொண்டு வந்தா, அந்த வரிசைப்படி கொண்டு வரணும் அப்படின்னா பாண்டியர்கள் தானே முன்னாடி வரணும். அதே சேரர்கள் வராங்க, ஏன்னா அவங்க தான் கடைசி பாண்டியர்கள், அப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் சேரர்கள், இப்படிதான் வந்திருக்கும். பட் ஆனா வரிசைப்படி உங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, சேர சோழ பாண்டியர் அதாவது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. அதுக்கான காரணமும் முருகன் தான் அப்படின்ற விஷயம் சொல்ல வராங்க. ஏன்னா வரலாற்றில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சேர சோழ பாண்டியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குமரிக்கண்டம் இருக்கும்போது சேரர்களும் இல்லை சோழர்களும் கிடையாது, பாண்டியர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ பாண்டியர்கள் மட்டும் இருந்தபோது இடையில தான் இந்த சேரர்களும் சோழர்களும் வந்திருக்காங்க. சோழர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, சேரர்கள் எப்படி வந்தாங்க, இது அவர் கண்ட்ரோலில் வச்சிருந்தது தமிழ்நாடு மட்டும்தான், தென்னிந்தியா மட்டும்தான் கையில். அப்படி இருக்கும்போது அந்த தென்னிந்தியா வந்து பாண்டிய நாடுன்ற பேரில் தான் இருந்தது. முருகன் ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் மதுரையை பேஸ் ஆஃபீஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தமாக அது பாண்டிய நாடு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தென்னிந்தியா இருக்குல்ல, தென்னிந்தியா முழுக்க, இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்களே இப்போ ரீசெண்டாக, அந்த சவுத் இந்தியா முழுக்க அந்த டைமிங்கில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பாண்டிய நாடுகள் அதாவது பாண்டிய நாடாக இருந்திருக்கு மொத்தமாக. இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படிலாம் பிரிஞ்சிருக்குல்ல, அந்த டைமிங் மொத்தமாக ஒரு பாண்டிய நாடு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இவர் சொல்லக்கூடிய அடுத்த விஷயங்களை கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் ஆரம்பத்தில் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொன்னேன், மதுரையை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மதுரைன்ற வேர்டை மறந்துடாதீங்க. இந்த மதுரைக்கும் குமரிக்கண்டத்துக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது. இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஒட்டுமொத்த செட்டார் வரலாறையும் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மதுரையை தவிர்த்துட்டு இந்த மதுரைன்ற வார்த்தையை எடுத்துட்டு நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த மதுரையை பேஸ் பண்ணி தான் குமரிக்கண்டத்தில் இருந்தும் ஆசிய கண்டம் வரைக்கும் எல்லாமே இந்த மதுரையை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. அதை தான் அவர் ஆரம்பிக்கிறாரு, ஒரு புள்ளி வச்சு ஆரம்பிப்பார். இந்த புள்ளியிலிருந்து நீங்கள் பிடிச்சி போனால் தான் உங்களுக்கு வரலாறே புரியும். வேர்ல்டு ரூலே வந்து ஃப்ரம் மதுரை, மதுரை தான் ஹெட் குவார்ட்டரு. ரெண்டாவது தலைநகரம் வந்து டெல்லி, அதாவது காசி, அதாவது காசி, அதாவது காசி. மூணாவது தலைநகரம் உக்ரைன். உலகத்தோட ஹப், அதாவது சொல்லக்கூடிய உலகத்தையே ஆண்டுட்டு இருக்காங்கல்ல இந்த கூட்டம், சிவன் விஷ்ணு இந்த திருமால் இவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. இந்த ஃபேமிலிலாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலகம் முழுக்க உலகத்தையே கிட்டத்தட்ட உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யூரோப்ல இருந்து எல்லா இடத்தையுமே இவங்க கண்ட்ரோலில் வச்சிருந்திருக்காங்க. இந்த கண்ட்ரோல் வச்சிருக்கும் போது பேஸ் இருக்கணும்ல, இவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, கேஜிஎஃப், ராக்கியோட கேஜிஎஃப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு கேஜிஎஃப் இருக்கணும்ல, அந்த கேஜிஎஃப் தான் மதுரை. இந்த மதுரையை பேஸாக வச்சு தான் ஒட்டுமொத்த உலகத்தையே ரூல் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி அமெரிக்காவில் வந்து நியூயார்க்னு ஒன்று இருக்குல்ல, சொல்கிறோம்ல நியூயார்க் வந்து ட்ரேட் சென்டர்லாம் இடிச்சு இடிக்கப்பட்டுச்சுல, அந்த மாதிரி முக்கியமான ஒரு ஹப் இருக்குல்ல, இப்போ அமெரிக்கா தான் இல்லை உலகத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு இடமா சொல்கிறாங்க. அங்கே நியூயார்க்குன்ற ஒரு சிட்டி ரொம்ப பரபரப்பான சிட்டின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருந்தால் பல விஷயங்கள் நடக்கப்படுது. ட்ரேடிங் சென்டராக வச்சுப்போம், அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் சென்டராக இருந்தது வந்து மதுரை. மதுரையை பேஸை வச்சு உலகத்தையே ஆண்டிருக்காங்க. மதுரை பேஸு, ரெண்டாவது தலைநகரம் வந்து டெல்லி, அதாவது காசி, தெளிவாக சொல்கிறது காசி, நோட் பண்ணிக்கோங்க, இந்த காசின்னு ஒரு இடம். மூணாவது தலைநகரம் தான் உக்ரைன், அதாவது வெளியே ஸ்டேஷன் இருக்குல்ல, இது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன், இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அந்த பார்டர் இருக்குல்ல, பார்டர் லைனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். வெளியே அவுட்டு அடுத்த ஊர் அடுத்த நாடுகள்லாம் கண்ட்ரோல் எடுப்போம்ல, அந்த கண்ட்ரோல் எடுக்கிறது தான் உக்ரைன். உக்ரைன்ற ஒரு நாட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்காங்க பார்க்கலேன், மதுரை எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது, உக்ரைன் எங்கே இருக்குது, எவ்வளோ கனெக்ஷன் இருந்திருக்கும்னா, இவங்களோட எவ்வளோ படைபலம் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஞானம், அதாவது இந்த ராஜ தந்திரம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க, அந்த டைமிங் இருந்தவங்களாம் எவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க. சவுத் இந்தியாவை இந்த தமிழ்நாட்டை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கே இங்கே அவ்வளோ பேர் அந்த பாடுபட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நாம யோசிச்சா தான் இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்தவங்களை எல்லாரையும் வச்சு சிவன் ஒரு குசால் தனமான வேலை பண்ணார், திருமலை கூப்பிட்டார். இப்படி ஒரு கூட்டத்தை நாம இனி சேர்க்கவே முடியாது. இது வந்து ஒரு பெரிய மாநாடு, அண்ணா தமிழ் மாநாடு நடத்தினார் இல்லையா, உலக தமிழ் மாநாடு. இது எதை, இது இது சுத்தி வருது, ரிப்பீட் ஆகுது, சுத்தி வருது, ரிப்பீட் ஆகுது, சுத்தி வருது, ரிப்பீட் ஆகுது. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கு. முருகனோட அந்த கல்யாணம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான இடங்கள் இவங்க கண்ட்ரோல் வச்சிருந்துருப்பாங்கல்ல, அதாவது உலக மாநாடு என்று சொல்கிறாங்களே, G20 மாநாடுன்னு நடந்துட்டு இருக்குல்ல இப்போ, அந்த டைமிங்கில் அப்போது M20 நடந்திருக்கு. M20 அப்படின்னா முருகனோட அந்த கல்யாணம் நடந்திருக்குல்ல,
அந்த இதை ஒரு ஹப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டியில் வரும் அந்த டைமிங்கில் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ அவரோட மேரேஜ் அப்படின்றப்போ மிகப்பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இந்த டைமிங் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, தமிழில் அந்த வரலாற்று சோடுகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு விருந்து மாதிரி வைக்கிறோம். இந்த இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் உடனே போக முடியாது. எல்லாம் ரோம்லேருந்து வந்திருப்பாங்க, பெரிய பெரிய நாடுகள்லேருந்துலாம் வந்திருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி ஸ்பைஸ் ஜெட்லாம் வச்சுட்டு போக முடியாது. அந்த டைமிங் மாதிரி இந்த டைமிங் மாதிரி மாட்டு வண்டி தரை வழியாக தான் போவாங்க, இல்லை போட் வழியாக தான் போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு, இந்த தமிழ் தான் உலகத்தில் பொதுமொழி, அதாவது பொதுமொழின்னு சொல்லி இங்கிலீஷை போய் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமிங்கில் தமிழை கொண்டு வரதுக்கான பல வேலைகள் நடக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய விஷயம் இங்கே தான் தமிழ் சங்கம் உருவாக்கிட்டன ஒரு வித்து நடக்குது. எங்க? முருகனுடைய கல்யாணத்துல. முருகன் கல்யாணத்துல நடந்த உலக மாநாடு இல்லையா, அதுதான் ரிப்பீட் ஆகி அண்ணா காலத்துல தமிழ் மாநாடா மாறும். இதே விஷயம் தான் அண்ணா இருக்கார்ல, அண்ணா உலக தமிழர்கள் மாநாடு நடத்தினாரு, அது ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா அந்த விஷயம்? இவங்கெல்லாம் சொன்னால் அது ரிப்பீட்டு, நாம் சொன்னால் அது டைம் லூப். இவ்வளோதான் வார்த்தைகளில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு வித்தியாசமும் இங்கே கிடையவே கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணா வந்து இது அப்படி தான் ரிப்பீட் ஆகுதுங்க. அந்த டைமிங்கில் உலக அப்போ தானே முதல் முதல் சங்கம் மக்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதேமாதிரி அண்ணா வாழ்ந்துட்டு இருந்த டைமிங்கில் தான் முதல் முதல் தமிழர்களுக்கான ஒரு உலக தமிழர்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரிப்பீட்டாக நடந்துட்டுங்கிறது அவர் தெளிவாக சொல்கிறாரு. அது என்ன, அவர் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க, நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும். காமராஜர் அண்ணா ஒன்றா சேர்ற மாதிரி, காமராஜர் திருமால் வச்சு, அண்ணா வந்து ஒரு இவர்னு வச்சு, சிவன் வச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ண எப்படி இருக்கும், சவுத்தே கொதிக்கும் இல்லை. அதை எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆரியம் திராவிடம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு ரெண்டு பேரும் கை கோர்த்து ஒரே டீமாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க, பயங்கரமாக இருக்கும்ல. சவுத் இஸ் நார்த் பயங்கரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்ல வர்றாரு. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ற ஒரு டைமிங். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் இருக்க தலைவர் அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் நடந்தது இதோட பயங்கரமான விஷயம். ஏன்னா உலக தலைவர்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க மதுரையில். ஸோ அப்போ இந்த மதுரைன்றது வந்து சாதாரண விஷயம் கடந்து போகக்கூடிய ஒரு இடம் கிடையாதுல்ல. அதனால தான் மதுரை ஆளக்கூடிய மீனாட்சியோட கண்ட்ரோல்டு பயங்கரமான விஷயம் இருக்குது. இது ஸ்பிரிச்சுவல் வழியாக நம்ம போனோம்னா இந்த கண்ட்ரோல்டு, இந்த பிரெயின் கண்ட்ரோல்டு அதெல்லாம் விஷயத்தில் நம்ம அடுத்து பார்க்கலாம், போக போக பார்க்கலாம். இந்த சீரீஸோட இயல்பாக கனெக்ட் ஆகிட்டு போகிற விஷயங்கள் மட்டும் தெளிவாக பேசிட்டு போவோம். இவரே தெளிவாக என்ன சொல்கிறது, இது லூப் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போது முருகன் சிவன் இவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அதே தமிழ் மதுரையில் தாங்க இருக்குது. தமிழ் சங்கம்னு ஒன்று கட்டியிருப்பாங்க, அதுவும் மதுரையில் தான் வச்சுருக்காங்க. அப்போது வரலாறு தெரிஞ்ச வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, சாதாரண மக்களை மட்டும் தெரிஞ்சுக்கோடாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறது தான் வரலாறுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. உண்மையான வரலாறு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க எல்லாருமே நம்ம கேள்வி கேட்டுருவோம், ஏங்க நீங்கள் யார், நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நம்ம தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் ஆள் இருந்துருக்காங்க, அப்போ அது இதெல்லாமே பொது உடைமை தானே. அப்போ மதுரைன்றது ஹப்பு, இந்த ஹப்பு தெரிஞ்சனால தான் நிறைய நிகழ்ச்சிகள். ஏன் இப்போ ரீசெண்டாக விஜய் வந்து ஏதோ ஒரு மாநாடு, பெரிய மாநாடு நடத்தப்படுறது, எங்கே நடத்தப்படுறது, மதுரையில் தான் நடத்தப்படுது. ஏன் அவர் சென்னையில் தானே இருக்காரு, சூப்பர் ஸ்டார், எல்லாருமே சென்னையில் தானே வந்துட்டு இருக்கீங்க, ஏன் சென்னையில் நடத்த வேண்டியதானே மாநாடு, ஏன் டெல்லியில் போய் நடத்த வேண்டியதானே, ஏன் மதுரைக்கு வரீங்க, மதுரையோட கனெக்ஷன் இருக்குது. ஒரு படம் திரைப்படமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு படம் நடிக்கிறாங்க, அந்த படம் மதுரையில் நல்லா ஓடிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஓடிடும்னு ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இது சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்குது. மதுரைக்காரங்க மதுரையில் ஒரு விஷயம் ஜெயிச்சிருச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுன்ற ஒரு விஷயம். இதை வச்சு தான் இந்த சினிமா துறையெல்லாம் அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்கு, கேட்டு பாருங்க அண்ணா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மதுரையில் தான் விஜயோட ஒரு மாநாடு நடக்க போகுது. விஜய் வந்து என்ன கேரக்டராக நடிச்சிட்ருக்காரு, எம்ஜி ராமச்சந்திரன் அவர் கதாபாத்திரம். இதை பற்றி நான் பேசுகிறேன், நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயங்கள்ல நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வீடியோவையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தால் தான் நான் சொல்ல ஒரு விஷயங்கள் முழுசாக புரியும். நான் எதையுமே ஒரே வீடியோவில் முழுசாக சொல்லி முடிக்க முடியாது. ஒவ்வொரு கதைகளுக்குள்ளும் இன்னொரு கதைகள் இருக்கும், அதெல்லாம் ஒன்றுனா பிடிச்சி வரும் போது தான் நமக்கு விஷயம் புரியும். அறகுறையாக ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு என்ன புரியலைன்னு சொன்னால் புரியலை தான், முதல் இருந்து பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு வீடியோவாக, அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரும், என்ன விஷயத்தை கடத்துறோன்றது புரியும். அங்கே வந்து இமயமலையில் இருந்த எனக்கு நாகர், எனக்கு நாகர், எனக்கு நாகர் சைனா மொழி தெரியும். பிரம்மா வந்து ஆரியர், யூரோப்ல இருந்து வந்தவர், அவருக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியும். என்ன சொல்ல வரார்ன்றது உங்களுக்கு, நான் வந்து ஒரு நாகர் வம்சந்தேன், என்னோட இனம் வந்து நாகர் இனம், சைனா அந்த லாங்குவேஜ் தான் நாகர் லாங்குவேஜ்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ நான் நாகர் வம்சத்தை சேர்ந்தவன், பட் நானே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லை, ஏன்னா பிரம்மா அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் காரணம் அப்படின்னா அதையும் சொல்லுவார், நான் சொல்கிறேன், இது தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கிரிமினலாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது, அவங்களுக்கு தமிழ் மேலே ஒரு பற்று இருக்குது, ஒய்ஃபும் தமிழில், ஸோ பையனும் தமிழ் கடவுள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் தமிழ் கடவுளாக ஏன் ஆனார்ன்றது கூட இதில் ரிவீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த முன்னெடுப்பு எடுத்ததுக்கான அடுத்த ரீசன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம்
இது எல்லாத்தையும் கோர்வையா கோர்க்கும் போது தான் அவங்களுக்கு ரகசியம் புரியும். வரலாறே இங்க இருந்தாயா போகுது, உலகங்கிறதையா தோணி இருக்குது, தமிழன் தான் ஏன் தொன்மையானவன், இது நாம அந்த ஊர்ல இருந்து பார்க்கும்போது தெரியல, இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் தெரியுது சொல்லி தமிழ் ஆட்சி மொழி ஆகிடும். உலகம் போடா முதல் தான், முதல் தான், முதல் தான் தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப இருக்கிற முதல் தான் ஹெட் குவார்டர் பெருமாள். இந்த திருமால் என்னன்னு வச்சுக்கோங்க, இவங்க சிவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கெச் போட்டாங்க, தமிழ் தான் ஆட்சி மொழி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் எல்லாருமே தமிழ் தான் ஆட்சி மொழியா வச்சுக்கணும், அதாவது அரசாங்கத்துல பேசிக்கிறாங்கல்ல அந்த அலுவல மொழின்னு சொல்றாங்கல்ல, இப்ப கூட ஹிந்தி ரெண்டு மொழி இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அப்பவே நடந்திருக்கு. ப்ரோ இப்ப நடக்கிறது அப்ப நடந்துச்சா இல்ல அப்ப நடக்கிறது இப்ப நடக்குதா, இதுதான் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சொல்ல வேண்டிய கருத்து நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க இதை பிடிச்சிக்கிறது பிடிக்காது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஓகே, அந்த டைமில் வந்து இந்த இருமொழி கொள்கை வருது, அப்போ சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு, அதாவது தேவ பாஷை அது இருந்திருக்கு. இது சொல்லும் போது எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணலை, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா தமிழோட பெருமையும் தமிழோட வரலாற்றையும் அந்த இயல் இசை நாடகம் இருக்குல்ல இந்த மூணையும் வச்சு பயங்கரமாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்காத ஒரே கூட்டம் யாருன்னா பிரம்மா, பேர் அமனர் ஏத்துக்கல, ஏன் ஏத்துக்கலன்றத தெளிவா கேளுங்க. உடனே பிரம்மாக்கு பிடிக்கல, அவர் யூரோப்ல இருந்து வந்தவர், அவர் யூரோப்ல இருந்து வந்தவர், அவர் யூரோப்ல இருந்து வந்தவர், நமக்கு சமஸ்கிருதம் தான் வரும், மத்தாலும் எதுவும் வராது, விட்டு அவர் ஆலோசனை தலைவரை மாத்தி வழங்க மொழி தெரியலன்ட்டு நம்மள, அதனால நம்ம பதவி காப்பாத்திக்கணும்னா இந்த தமிழே காலி பண்ணு நினைச்சா தகராறு வந்துச்சு. எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்க, தமிழ் தான் கீழே இருக்கவங்க பேசுறது, அதாவது லோ சி கிளாஸ் பி கிளாஸ் சி இந்த இசட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் பேசுறவங்க எல்லாம் இசட் கிளாஸ் இருந்தவங்க, இவர் ஏ கிளாஸ் மைண்டா, அதாவது பேர் அமனர். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே இந்த பேர் அமனர்கள் எங்கே இருக்காங்க, ஃபஸ்ட்டு தானே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவே அப்படி இருக்காங்கன்னா, இப்போ ஆதி காலத்தில் அவங்க தான் கோல் வச்சுருக்காங்க, கோல் வச்சுருக்காங்கன்றத விட கோல் வச்சுருக்கவங்கள கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி இருந்திருப்பாங்கன்னு வச்சு பாருங்கள், உடனே முடிவு பண்ணிட்டார், ஐயோ அதெல்லாம் வேறே வேணாம், இதெல்லாம் தேவ பாஷை, தமிழ்லாம் சாதாரண மக்கள் பேசக்கூடியது, அது நம்ம இதுக்கு பேசணும், தேவ பாஷைனா நம்ம தான் பேசிக்கணும் அதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது, இவங்க தமிழ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லி நம்ம ஆட்சியை மாற்றிடுவாங்கல்ல. ஒருத்தர் இருக்காங்க தமிழ் தான் ஆட்சி மொழியில் மாறி இருந்துச்சுன்னா அவனுக்கு தமிழே தெரியலன்னா அந்த பதவி பறிக்கப்படும்ல. இவருக்கு தமிழை மெனக்கெட்டு படிக்கணும்னு ஒரு தலையெழுத்து, இன்னொன்று வந்து அவருக்கு அது பிடிக்கவும் இல்லை, நம்ம பதவியும் போயிடும், தமிழ் மேலே வெறும் வெறுப்பு இருக்குது எப்போ பாருங்கள் சிவன் முருகன் காலத்திலேயே. ஸோ வேணாம்னு விலகி போயிட்டார் இந்த பேரமணர்கள், தமிழ் மேலே எவ்வளோ கால்புணர்ச்சியோடு இருந்திருப்பாங்கன்னு இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, அங்கே தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. வேண்டாம்னு சொன்னதுக்காக பிரம்மா தூக்கி சிலையில் போடுறாரு, யாரு பிராமண தலைவர் தூக்கி உள்ள போட்டது முருகன், வேணும் தான் சொன்னார் தமிழ், யாரு சிவன், அது ஆதரவு தான் கொடுத்தாரு திருமால. அப்பா ஒத்துக்கிட்டாரு, மாமா ஒத்துக்கிட்டாரு, சொந்த பந்தம்லாம் ஒற்ற மற்ற உறவினர்கள் அனைவரும் ஒற்றுக்கொண்டார்கள், நீங்க மட்டும் ஒத்துக்கொள்ளி சண்டை வருது வாக்குவாதம் போது, அதெல்லாம் முடியாது முடியாது பேசிட்டு தூக்கி ஜெயில போட்டிருக்காப்ல. பிரம்மாவை ஜெயிலில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி வரலாற்றுல படிச்சிருப்பீங்க, அதுல வந்து முருகன் வந்து ஒரு பிரணவ மந்திரத்தை கேட்டிருப்பாரு, அந்த பிரணவ மந்திரத்தை மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரம்மா ஒத்துக்கி உள்ள வச்சாங்கன்னு ஒரு கதை இருக்கு, நீங்க பார்த்த கதை. அந்த கதையில ரகசியம் கடத்தப்பட்டிருக்கு, ஜெயிலில் வச்சதுன்ற வரலாறு மறைக்க முடியாது, அது கடத்தணும், ஸோ அதை கடத்திருக்காங்க. ஆனா என்ன காரணத்துக்காக கடத்தப்பட்டுச்சு, இதுக்காக ஜெயிலில் வைக்கப்பட்டுச்சுன்றது சொல்லிடக்கூடாது, சொன்னா என்ன ஆயிரும்னா, அப்போ பிரம்மா வந்து தமிழ் வேணான் இருக்காரு, அப்ப அந்த பேர் அமனர்கள் மாட்டிக்குவாங்க, அந்த பேர் அமனர்கள் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக பிரணவ மந்திரத்தை மறந்துட்டாருன்றாரு. ஏன்னா மந்திரம் தானே சுப்பலா காலங்கள் அந்த பேசுறாங்கல்ல அவங்க தானே. ஸோ அடுத்த விஷயத்தை கவனிங்க, தூக்கி உள்ள போட்டாரு, உள்ள போட்டா என்ன ஆகும், அவர் தான் ஆலோசகர், ஆலோசகராக இருக்காருன்னா எவ்வளோ யோசிச்சுருப்பாருங்க, இதைத்தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், ஆட்சியில் இருக்கவங்கள கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, ஆலோசகர் தான் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவருமே அந்த பேர் அமனருமே ஆட்சியில் இருந்திருக்காரு, அந்த ஆட்சியை எப்படி நடத்தணுன்றது ஆலோசகராக இருந்திருக்காரு, அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு யோசிச்சு பாருங்க. அவரை தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா அவர் சும்மா விடுவாரா, அதுக்கப்புறம் தான் கழகமே ஆரம்பிக்குது. திருமால் தமிழ் இனம், திருமால் தமிழ் இனம், சிவன் வந்து தமிழ் புலவன், தமிழ் கடவுள், தமிழ் தேசியவாதி, நீ சிமெல்லாம் பேசிக்கிறேன், திருமால் தமிழ் இனமா, சிவபெருமான் தமிழுக்காக நின்னவரா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தமிழுக்காக பேசின எல்லாருமே தமிழ் ஆயிட்டாங்க. ஓகே புரியுது அவங்க, இப்ப இப்படி முத்தமிழ் அறிஞன் அப்படின்னு சொல்றாருல, அவர் தமிழர் கிடையாது உங்களுக்கே தெரியும், எல்லாருமே தெரியும், அது தமிழுக்காக போராடினாரு அப்படின்றக்காக அவர் தமிழராக மாறிட்டார்ல, இதுதான் அப்பயும் நடந்திருக்கு. ஸோ இப்போதான் அவர் அண்ணன் அந்த இதெல்லாம் ரிப்பீட் நடக்குதுன்னு சொல்றாருல, அப்ப அப்பயே இது நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதான் மேட்ரு, இந்த மேட்டர் இதோட பாதியும் கரண்ட் சுச்சுவேஷனையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், அது யார் யார் என்ன ரூல் பண்றாங்கன்றது பிடிச்சாதான் உங்களுக்கு ரகசியம் தெரியும். என்ன ஆயிருது, பிரம்மா ஒத்திக்கு உள்ள போட்டாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோன்னே பிரம்மா ஒரு சில வேலைலாம் பார்க்கணுங்க, அப்புறம் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க, ஏ வயசாயிருச்சியா, வயசானச்சு மரியாதை கொடு, அவர் ஆலோசகராக இருக்காரு, வயசுக்கு மரியாதை கொடுஞ்சு வெளியே விட்டுட்டாங்க. முருகனுக்கான பிடிக்கல, வெளியே விடுறது பிடிக்கல, வெளியே விட்ட பிறகு இவர் பண்ணுற சேட்டை தான் பெரிய சேட்டையாக இருக்கு. முருகன் ஆண்டி குளத்துக்கு போனது முக்கியமான காரணமே இதுதான், உன்னெல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுகிறோம்ல, அவனே கோமணத்தோடு ஓட வைக்கிறோம்லான், அப்படி கோமணத்தோடு ஓட வச்சது யார் அப்படின்னா அந்த பேர் அமனர். பேரமணர் முருகனையே கோமணத்தோடு ஓட வச்சிருக்காருன்னா எவ்வளோ செல்வாக்காக இருந்திருப்பாரு, எவ்வளோ மூளையை பயன்படுத்திருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. லெஃப்டை பயன்படுத்துகிற எல்லாத்தையுமே ஈஸியாக அழிச்சிருவான், ரைட்டை பயன்படுத்துகிற எல்லாத்தையும் ஈஸியாக கட்டி எழுப்ப பார்ப்பான், ஆனால் கஷ்டம் தான், ஏன்னா கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம்.
ரைட்டை பயன்படுத்தணும் தான் அங்கே பிரச்சனை அதிகம். லெஃப்ட்டை பயன்படுத்தினா ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம், கேடு கட்ட குப்பை வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம், எல்லாரும் அப்படி தான் வாழ்றாங்க, அது கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிடலாம். ரைட்டை பயன்படுத்தணும் தான் சரியான சிக்கல். சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் லெஃப்ட்டை பயன்படுத்துகிறவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு ரீசனாகவே தெரியாது அவங்களுக்கு, அவங்க பேசியும் பொறுத்து பிரயோஜனம் இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பேர் அமலர். அம்மா அந்த முருகன் வந்து உங்க சிவனுக்கே பிறக்கலாமா? எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க தான் போய் கிருத்திகா ஏஜ் ஆகி போச்சு, எப்படி கொண்டு போறோம்? லெஃப்ட பயன்படுத்துறவங்களோட அந்த எண்ணங்களும் அந்த கேவடு கட்ட குப்பான மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த மைண்ட் செட் எப்படி சொல்றாங்க பாருங்கன்னு, முருகன் உங்களுக்கு பறக்கவே இல்லை, சிவனுக்கே பறக்கலை, எவனுக்கோ பறந்துச்சுன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்ல, அப்படிதான் அவர் சொல்லப்படுறாரு. இது நிறைய வார்த்தை சொல்றாரு, அந்த வார்த்தையை தவிர்த்துக்குவோம். ஏன்னா நிறைய பேர் முருகனை வந்து அவங்க அந்த அந்த ஃபேமிலியை வந்து ரொம்ப பெருசா பாக்குறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டால் மனசு இடிஞ்சிரும், ஸோ சட்டைக்கு இழிஞ்சிருந்தன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அது வேணாம், தவிர்த்துக்கலாம். அது வந்து முருக சிவனோட வித்தே கிடையாது, சிவனோட அந்த ஆரிஜின் பிளட்டே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே இது என்ன நடக்குது அப்படின்னா, யாருக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, தத்தெடுக்கப்பட்ட சக்தி சக்திகிட்ட பேசுகிறாங்க. சக்தி என்ன பண்ணுறாங்க, நம்பிட்டாங்க, பெருவர் சொன்னதை நம்பிட்டாங்க, பேர் அமனர் சொல்கிறத நம்பிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய மைண்டாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அவங்க நம்பக்கூடிய நம்பகத்தன்மையும் வாங்கியிருக்காரு, யோசிச்சு பாருங்க. அவரை தூக்கி உள்ளே வச்சது வன்மத்தையும் காட்டணும், இவங்களை குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அதுக்காக எவ்வளோ பெரிய கிரிமினலாக வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இவங்க தான் முன்னாடியே வந்து முருகன் வந்து சிவனோட பிள்ளைன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லி கூட்டி வந்ததே இவர் தான், மீனாட்சி இவர் தான் சொல்லியிருக்காரு, இவங்க தான் இந்த வேலைலாம் பார்த்துருக்காரு, இதை அரேஞ்ச் பண்ணதே அவர் தான். இப்போ அவர் தான், இது அவர் பிள்ளை இல்லை வேற ஏதோ பிள்ளை, நீங்கள் தான் தெரிஞ்சிக்கக்கூடாது, அந்த இடத்துல அவரை பேர் அசிங்கப்படக்கூடாது, இவர் மாரி மிகப்பெரிய ஆள், இவர் பேர் கெட்டக்கூடாதுன்றக்காக நாங்கள் செஞ்சோன்ட்டாப்ல. யோசிச்சு பாருங்களேன், பச்சோந்திங்கிட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க, இல்லை இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாம் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். இப்படி தான் அவங்க குடும்பத்தை அழிச்சிருக்காங்க உள்ள வந்து. இது ஒரு பிளாட் பார்த்தில் குழந்தை, இது எடுத்துன்னு வந்து முருகன் சிவன் குழந்தைன்னு சொல்லி நான் தான் ஜோடிச்சேன், இந்த மீனாட்சி நம்பி தோடைக்க எனக்கு தான் பிறந்தது, நானும் அவளுக்கு போய் இதை ஒரு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜெயிலில் நோடி தூக்கில போட்டுருப்போம், தூக்கில போட்டாரு. தமிழ் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, அது வேணான்னு சொன்னதுக்கே முருகன் தூக்கி உள்ள போட்டிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பிரம்மணம் தூக்கி நிறைய தூக்கில போட்டுருவாங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் நடந்திருக்கு, பிரம்மணம் கொண்டிருக்காங்க, அதுக்குள்ள கொலை கழுத்தை வெட்டி கொண்டிருக்காங்களா இல்லை இதில் நடந்துச்சுல, சோழர்கள் காலத்தில் நடந்துச்சுல, அந்த கரிகால சோழனை கொன்னது யாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பேர் அமனர் கூட்டத்தை கொண்டு நாடு கடத்துனாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்திருக்கு, அந்த இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கலகம் பண்ணணும்ல, ஆக்சுவலாக அவரோட பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு, முருகன் வெளியே அடிச்சு பற்றி விட்டாங்க, பற்றி விட்ட பிறகுதான் அந்த பெரிய பிரச்சனையை அவர் முடிச்சு விட்ருக்காங்க. அதை போகிற போகிற வீடியோஸில் சொல்லுவார், அதை பார்த்துக்கலாம். ஆண்டி கொடுத்துட்டு அவர் ஆக்கிருக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க, என்ன சொல்ல வரணும்னு பாருங்களேன். உன் பையன் ஒருத்தருக்கான வீரபத்தருக்கு போனா ஒரு சோல்ஜருக்கு பிறந்தவன், ஒரு ஆளே தெரியாத ஒரு ஆளுக்கு பிறந்த முருகனை விட அந்த பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து வீரபத்ரன், அவன் வீரபத்ரன் இருந்தால அவரோட முன்னாள் கணவர், அவருடைய கூட பிறந்தது விநாயகர், விநாயகர் கூட எடுத்துக்கலாம், அவர் உங்களுக்கு பிறந்தது, ஆனா இவர் யாருக்கோ பிறந்தது, இதுக்கு நம்ம எடுத்துக்கணும், அரச குடும்ப வாரிசு தான் இது. ஏன்னா என்ன, அந்த தளபதிக்கு பிறந்திருக்கு, அதாவது சிவனோட தளபதிக்கு பிறந்திருக்கு, அதுதான் ஒரு சின்ன சிக்கலை தவிர மற்ற எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, தளபதிக்கு பிறந்த கூட கொண்டு வரக்கூடாதுன்றக்காக தான் நீங்கள் அரச வாரிசை கொண்டு வந்தீங்க. இப்போ அரச வாரிசு கூட பஞ்சாயத்து நடக்குதுன்னொடனே தளபதி ஓகேன்றீங்க, இதான் அவங்க கேட்குறாங்க. இது முன்னாடி என்ன சொல்லிட்டுலாம்ல, இல்லை நாங்கள் வந்து முருகனுக்கு ஒரு அரச வாரிசு இருக்கணுன்றக்காக தான் இதெல்லாம் பண்ணோம், தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. இது இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது. அப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஆளுமையில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பமாக இருக்கட்டும், இப்போ இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது இந்த ஒரு ஆள்னால, அப்போது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இவங்க இருக்காங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ தான் விஷயம், அவங்க வாழ்கிறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க, இவங்கமா அதில் தான் ரொம்ப நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, அதான் நல்லது. அது படித்தலைவன் லெவலுக்கு தான் அதுக்கு மூலம் இருக்கும், ராஜாவுக்கு பிறந்தா தான் ராஜா அளவுக்கு மூலம் இருக்கும். அட்ரஸ் தெரியாத ஒண்ணு பிறந்திருக்குது இந்த முருகன், இது அட்ரஸ் தெரியாததுக்கு இது பெட்டர் தானே. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ராஜாக்கு பிறந்தானா அப்ப ராஜான்னு ஒரு ராஜ தந்திரம் இருக்கும். ஆக்சுவலா ராஜாக்களையும் இங்க பல பேர் முட்டாளதான் வச்சிருக்காங்க, இந்த ஆலோசகர்னு ஒருத்தர் கூட இருப்பாங்கல்ல, பேர் அமணர்கள், அவங்க தான் ராஜாக்களே கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க, ராஜாக்களே எல்லா முடிவும் எடுக்க மாட்டாங்க, ராஜாக்களை இந்த முடிவெல்லாம் எடுக்க வைக்கிறதே அவங்க தான், அந்த முடிவு நாம தான் எடுத்தோம், அதாவது பக்கத்துல இருந்து பேர் அமணர்கள் ராஜாக்களை முடிவு எடுக்க வச்சிருவாங்க. ஆனால் அந்த ராஜாக்கள் என்ன நினைப்பாங்க, நாம தான் சுயமா அந்த முடிவு எடுத்தோம்னு நினைப்பாங்க. அப்போ ராஜாக்களுமே முட்டாள்கள். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜாக்களுக்கு பிறந்தது தான் அந்த ராஜாக்கள் மைண்ட் செட்ல இருக்கும், அந்த ராஜ தந்திரம்லாம் தெரியும்னு சொல்ல வராரு. என்னோட கருத்து என்னன்னா, யாருக்கு வேணா பறக்கலாம், எப்படி வேணா பறக்கலாம், மூளையை சரியாக பயன்படுத்துகிற கூட்டம் தான் ஜெயிக்குவீங்க. அந்த மூளையை சரியாக பயன்படுத்துகிற கூடாதுன்றக்காக தான் மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராயல் பிளட் லைன் மட்டும் தான் நல்லா சிந்திக்கும், நாங்கள் தான் அரசாட்சி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதான் நடந்துகிட்டு இருக்கு, அப்போருந்து இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆளக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்குன்னு ஆண்டுகிட்டு இருக்காங்க, இல்லை இதெல்லாம் ஏன் அப்படி ஆண்டுகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் ஆளலாம். மனிதநேயமும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வர முடியாது, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறவங்க தான் மேலே இருக்காங்க, லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணுறவங்கலாம் இப்போ அதிகாரத்தில் இருக்கான், ரைட்டை யூஸ் பண்ணுறவங்களாம் கீழே இருந்து இப்போ நம்மள மாதிரி பேசிக்கிறீங்க, இவ்வளோதான் விஷயம்.
ஏன்னா நம்ம உள்ள விட மாட்டாங்க இல்ல, ஒரே கூட்டமா இருக்கும் போது அங்க போய் நம்ம எல்லாருமே ட்ரெஸ் போடாம சுத்தி இருக்காங்க, நம்ம மட்டும் கோமனை போட்டுருந்தா அவுத்தோட தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க என்ன நடக்குது, இங்க பஞ்சாயத்து குடும்பத்தோட வரலாற பாப்போம். நாம தான் போய் தத்தி எடுத்து எல்லா எடுத்து கொண்டு வந்து இப்ப முருகனை வானான்னு சொன்னா நல்லா இருக்குமானா, அதுதான் இல்லன்னு ஆகி போச்சு இல்ல. இந்த குழந்தை வந்தா என்ன மேலே ஏத்தி முருகனை காலி பண்றாங்க. இப்போ மீனாட்சி என்ன பண்ணிட்டாங்க, மீனாட்சி தான் முடிவு எடுக்கணும்னா, அவங்க தான் நான் எல்லா வீட்லேயுமே பெண்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மீனாட்சி முடிவு எடுத்துட்டாங்க, அதெல்லாம் முடியாது, அதான் அவர் சொல்லிட்டார்ல, வேணா என் பிள்ளை இல்லைன்ட்டாங்கல்ல, சரி பொதுவாக வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்காக என்ன பண்ணணும், முருகனை கீழே இறக்கிட்டு, அதாவது கிரீடத்தை வச்சுருந்த முருகனை கீழே இறக்கிட்டு கந்தனை மேலே ஏற்றுறாங்க. இதை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணணும்னா, மேற்கே ஏற்காது, அது என்ன நடக்கும், அவங்க அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள் யாரோ பின்னாடி இருந்து ஏற்றி விட்டு இதை பண்ணுவாங்க, ராஜ மாதா தவறான முடிவு எடுத்து விட்டாய், அந்த மாதிரி பாகுபலி வழி அனுப்பி விட்டு கட் அந்த பல்வால் தேவன் அந்த கிரீடம் எடுத்துவா இல்லை, இதுதான் மேட்ரு, இதான் நடந்திருக்காங்க. இங்கே படமாக எடுத்து கோடி கொடியை சம்பாரிச்சுட்டு போயிட்டாப்புல ராஜமௌழி, இதை நம்ம பார்த்துட்டு விசில் எடுத்துக்கிருக்கோம். அதில் வந்து காலை கையறுன்னு சொல்லி ஒருத்தரை கூட்டி வந்துட்டு அது தமிழை மாதிரி காட்டியிருப்பாங்க, எல்லாமே ஸ்கெட்சு புரிஞ்சு. அதை நம்ம நிறைய டைம் பார்ப்போம், நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது நமக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். பாகுபலியை நான் காட்டியிருப்பேன், வேறு வீடியோ போட்டிருப்பேன், அந்த பாகுபலி வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த பிரெயினை பயன்படுத்துகிற கூட்டத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். ஆனால் இதுக்குள்ளே இன்னொன்று குடும்ப அரசியல் இருக்குது, சிவன் குடும்பம் அந்த முருகன் இந்த அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குது. இதையும் நம்ம வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நிறையா புரியும். இப்போ நான் சொல்லியிருப்பேன், ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், இதை வச்சு நீங்கள் இந்த பாகுபலி படத்தை திரும்பி பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் கற்பனைகள் இருக்கும், புனைவுகள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கலைச்சிட்டு அந்த வரலாற்றை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அதே மாதிரி பாகுபலியில் வந்து அவங்க அம்மா வந்து வரும்போது மதம் பிடிச்சி ஒரு யானை வரும், அந்த யானையை அடக்கி அது மேலே ஏறி நிற்பாப்புல, பக்கத்தில் விநாயகர் சிலை இருக்கும், என்ன சொல்ல வராங்க, கந்தனை திருப்பி டேக் ஓவர் பண்ணிடுவார். என்ன நடக்கும் அப்படின்னா, அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனால இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லை நல்ல போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவில் பயணிக்கிறவங்களை டாப்அப் வேணும், எனக்கு சத்தியம் பண்ணுறியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.